sobra omul pe aia sigur. Anna nu e pomă la. Vede vă. Am zis vândă la tine nu sunt la mea. El sună el la oră în la vândrete. Mala de care două vara vă நான் சுமன் நான் சர்மி நல்லானே இங்க எங்க நிக்கிறவன் வந்துங்கடா எங்கட வீட்ல தான் நிக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன விசேஷம் பண்ணுவாதீங்க என்ன சொன்னால என்ன விசேஷம் இன்னைக்கு கம்சின்ட துடக்கு கழிவு அதால நாங்க அவக்கு அந்த முழுவ பார்த்து அவக்கு துடக்கு எல்லாம் கழிச்சு விட்டுட்டு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்க சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் அது மட்டும் இல்ல அண்டைக்கார கேட்டிருந்த வினவினை என்ன இந்த இதை வந்து கம்சிய காட்டினா என்ன சொன்னால் கூடுதல முதல் தண்ணி இப்ப துடக்கு கழிவு எல்லாம் காட்டுறேன் நார்மலா சிம்பிளா செய்வோம் அப்பேக்க உங்களுக்கு கட்டாயம் கம்சிய காட்டுவோம் அப்பேக்க நீங்க இது நாங்க காட்டுறது கட்டாயம் நாங்க காட்டுவோம் இது மாதிரி பெருசா அவ்வளவு ஒண்ணும் சொல்லல எங்கட சௌரக்கத்துக்குள்ள இன்னைக்கு என்னன்னு சொல்றது சப்ஸ்கிரைப் நீங்களும் எங்கட குடும்பம் தான் அது இப்படி பிரிவெண்ட் இல்ல அவர் என்னன்னு சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கா அதனடியாலதான் நாங்க இதை செய்யாங்க உங்களுக்கும் விளங்கும் அதை என்ன மாதிரி என்று சொல்லி நீங்க குறைமைக்காதுங்க நாங்க கம்சிய காட்ட கட்டேன் கூடிய சீக்கிரம் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள நாங்க கம்சிய காட்டுவோம் ஒரு சின்ன ஃபங்க்ஷனோட காட்டுவோம் கம்சிய அப்படி இன்றைக்கு வந்து சமையல் சாப்பாடு எல்லாம் இங்க போய்கிட்டு இருக்குது இங்க என்னென்ன கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணா விட்ட பாப்போம் வெள்ள சோறு ஏன்னா அப்புறம் வந்து பருப்பு வெள்ளக்கறி அப்புறம் வந்து இது பூசணிக்காய் தானோ பூசணிக்காய் வெள்ளக்கறி அப்புறம் வந்து கரட் சம்பல் அப்புறம் அதோட வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வைத்தங்காயும் வாழைக்காயும் போலடக்கும் ஒரு சிப்ரெட் இல்லைண்ணா ஓ இது வந்து கடலை கத்தரிக்காய் அப்புறம் வந்து இது என்ன இது வடை இது ஒரு ஆளுக்கு ரெண்டு வடை தான் மேய்க்கல முடங்கண்ணா குட்டியாக இருக்கு அப்பளம் மிளகாய் இதென்ன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணீங்க என்ன எவ்வளவுக்கு செய்யப்படுது இப்ப ஆக்களுக்கு சாப்பிடுற கலவா அப்படியே பால் பாயாசம் என்னது பால் பாயாசம் பால் பாயாசம் அப்படியே தண்ணி பக்கத்துல தண்ணி இப்ப சாப்பிடுற கலவா வச்சுக்கிடாக்க மாட்டே கோப்பையில லஞ்சி பிடிச்சு வச்சுக்கிடாக்க அப்ப எல்லாரும் வந்து நாங்க சாப்பிட வீடியோ தொடரும் ஏஞ்சு குட்டி எல்லாம் சாப்பிடின ஏஞ்சுமா நல்லா இருக்கு சாப்பாடு ஓமோ பிள்ளைக்கு என்ன கறி பிடிச்சிருக்கு ஆ என்ன கத்தரிக்காய் கறி தான் விரும்பிச்சா அப்புறம் இந்த தங்காக்கு ஓம் கத்தரிக்காய் மோனிக்காக்கு என்னென்ன கரட் சம்பளம் ஆ இப்போ எஞ்சாலும் பாருங்க அந்த குட்டிமா வந்து சாப்பாட்டை வச்சு கொண்டு வெயிட் பண்ணுறா அம்மா தீத்தி வேணுமோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா கேக்க ரெண்டு வடை வச்சு ரெண்டு எடுத்துட்டேன் அது ரெண்டாவது வந்துக்கு கறிகள் வந்து குழம்பு கத்தரிக்காய் இதுல வந்து கத்தரிக்காய் வந்து இது வந்து பைத்தங்காய் குழம்பு இது பைத்தங்காய் குழம்பு அது பொரிச்சு காய்ச்சி மட்டது இந்த கரட்டு கரட் சம்பல் மற்றது பூசணிக்காய் வெள்ளக்கறி பூசணிக்காய் வெள்ளக்கறி பருப்பு வெள்ளக்கறி அப்புறம் அப்பளம் அப்பளம் இந்த வடையை கொஞ்சம் சட்டில புல்லா தான் இருந்தது இந்த வடையை எனக்கு வச்சிருக்க கடைசி கொஞ்சம் குறும்பு வந்து தாக்கிட்டு அந்த தாக்கின குறும்பு வெளியில இருக்கிறத அப்படி பாயாசம் காட்டுல பாயாசம் பால் பாயாசத்தை வெளியில சாப்பிட்டு கொண்டிருக்கேன்.
சாப்பாடு ஒன்று வந்து நாங்கள் பரிமாற தேவையில்லை, அவையில வந்து தாங்கள் தாங்களே எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு சாப்பாடு. நாங்கள் லேசில் சாப்பிட்றே இது நல்லா இருக்கு. நாங்கள் லேசாக சாப்பிட்றோம், கொடுக்கலாம். இங்கே இங்கே வீட்டில் உடம்பே சார் செய்யல, ரெண்டைக்கு நல்லா இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சமைக்கிறாங்க. இதுல சாதனையை கேட்டு பாப்போம். சாப்பாடு எப்படி வீட்டுக்கு சமைக்கிறாக்கள் வித்தியாசமா இருக்கு. முன்னாடி அஞ்சாறு பேர் சேர்ந்து சமைச்சா வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த கறி பிடிச்சிருக்கு, பைத்தங்காய் எல்லாம் பொறிச்சு காய்ச்சி விட்டுட்டு நல்லா இருக்கு. என்ன ஒரு தண்ணியை கேளு. சோடா இருக்கு, பாயாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோடா கொண்டாங்க சோடா வந்து குடிச்சா சாப்பிட மாட்டீங்க. ரெண்டே கண்டி சாரி, நீங்க விரும்புறாங்களுக்கு சோடா கொடுங்க. எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கதைங்கோ, காகம் கரையிற மாதிரி இருக்கு. பிளீஸ் சோடா குடும்பம் படத்துல தண்ணியா கூட எனக்கு தண்ணியா அமைதியான பொரிச்சு காய்ச்சினதான நல்லா இருக்கு கறி. பொரிச்சு காய்ச்சினோட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பொரிச்ச காய்ச்சல் இல்லையா? பொரிச்சு காய்ச்சாங்க. பைத்தங்காய் பொரிச்சு காய்ச்சல் இல்ல. பொரிச்சு காய்ச்சல் இது நல்லா இருக்கு. வடை நல்ல டேஸ்டா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, வண்டியில அமைச்சிருக்காரு. எப்படி இருக்கு கறிகள் எல்லாம்? ஏன் சோறு காணாது? கொண்டு வாங்க, நான் போட்டு பிடிக்க. மரக்கறி என்ன நான் அடுப்பு என்ன சொல்லுங்க, அடுப்பு கிட்ட நான் போகல. அதுதான் பாயாசம் சரி, நாங்களே தான் சாப்பிடம். இந்த தண்ணியை தான் வந்து உட்கார் சாப்பிடுறோம். எப்படி இருக்கு? நேரம் போட்டு சாப்பிடும். நல்லா
சீனி பானிய தவிர தேன் வரக்கூடாது. பாடசாலே போகலாம் அதுக்குரியதானுக்கு ஒரு பங்காற்ற செயல்கள் பாப்பா அப்ப உதர ஒரு பங்களிப்பங்க காமிச்சு நினைங்க வில செஞ்சிருக்கிறீங்களே திங்கள்ல இருந்து காமிச்சியா பள்ளிக்கூடம் போகலாம் நான் என்ன செய்யறேன் கரச்சம்பல் போட்டுனேன் கரச்சம்பல் போட்டு பூசணிக்காய் வட்டி அந்த மாதிரி எல்லாம் செய்யறேன் அக்கா உறிஞ்சு கொண்டு பொய்யேன் இல்ல நான் முறைஞ்சிட்டு வச்சேன் அருவாசி அருவாசி தங்கிருக்கிறீங்களா இங்க பாருங்க மதிய தெரியும் என்ன பிரச்சனை பொம்பளை பிள்ளை அப்ப என்ன முறையில அது கட்டி கலைஞ்சி ரெண்டு பேரும் கம்பளி கண்ட காட்ட வச்சு இந்த காட்டுவான் என்ன அது சரி இருந்தாலும் அதை இன்றைக்கும் காட்டுவான் அவன் நல்ல மாதிரி அந்த ஒரு இந்த துளைக்கெல்லாம் கலைஞ்சி புறவர் நேரம் நல்ல மாதிரியே வலிக்கிறது கொஞ்சம் அதோட என்ன முட்டைகள் அதோட பட்டினி சாப்பாடு எனக்கு நீங்க மெலிஞ்சுதான் போட்டு
புள்ள சாப்பிடு இல்லையா இப்ப புள்ளிய தங்க கோணி என்ன பிரச்சனை என்றால் அப்ப இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா என்ன எப்படியும் எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷம் எனக்கும் என்னன்னு சொன்னா அப்பப்பான்னு சொல்லியிருக்க உங்களோட பயிருக்கு ஒரு புள்ளி ஒன்று புள்ளி வா வந்து இருக்கிறாவே நிறப்பள்ளி அதையா இருக்காண்டே கூட உங்க அது ஒரு சந்தோஷம் தான் என்ன யாருக்கு இல்லாதது அதுவும் எப்படி இருக்கின்ற நாள் அனுபவம் இருக்கும் மறந்துட்டோம் நாங்க இப்படி இப்ப எங்களுக்கு போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த நேரங்கள கஷ்டங்கள்னாலே போஸ்ட் பண்ணி தாரது இல்ல ஆனா அதெல்லாம் உடம்புக்கு கூடாது நாங்க அந்த வடிவங்களை இந்த டைம்ல கவனிக்காம விட்டோம் சொன்னா அப்புறம் பின்னுக்கு கூடாண்டபடியா இப்ப கம்சிய திணிச்சு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க எதிர்பார்த்து குண்டு தோசாத்தான் மூத்த காலம் நாங்க தண்ணி எல்லாம் பார்த்து அப்ப நாங்க வந்து இப்படி பெருசா எதுவுமே தண்டையெல்லாம் முறப்படியா தண்ணி வாக்கணும் அந்த மாதிரி தான் பாத்து ஆனா இந்த கம்சின் அணுகள் வந்து எல்லாரும் அத்தை மாமா சாப்பாட்டுல கலந்து கொள்ளாட்டாலும் கட்டாயம் பேரு வரேன் கவிதாசன் கிருஷ்ணா வந்து வழியில வீடியோ கண்டு போயிட்டேன் முதல் நாத்து வந்தவர் கிருஷ்ணா தண்ணி வாத்தது வாத்துட்டு போனவர் இப்பவும் நான் கோல் பண்ணி சொன்னதான் வீடியோ முடிச்சிட்டு வருவேன் சொல்லி வந்து சாப்பிட்டுதான் போவேன் நாங்க
உங்களுக்கும் அது விளங்கும். அம்மா அப்பா பெரியவையா விளங்கும், சோகத்தோட கூட போறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு விளங்கும். நாங்க ஒரு ஃபங்க்ஷனோட கட்டாயம் காட்டுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே கருத்துருக்கிறோம். அது எனக்கு சொல்கிறோம், இந்த நிகழ்வை தான் அவதானமாக அவன் நல்லா அவதானிக்கிறாவாம். ஏன்னா தனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு, அதனால முறையில் நானும் மக்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு தான் ஆகுவான் என்று இருக்கிறான். ஓ ராஜா காணுமா, பிரச்சனை இல்லை. கண்டாலும் சரி, ஆனால் விட்டாலும் சரி, இதுலேயே என்ன நடக்கு மனுஷன் காரியம் உதவியை சொல்லிடாது. எல்லாரும் என்ன எப்படி காய்ச்சாலும் பொம்பளை பிள்ளைங்க விஷயமே, நீ அம்மா என்ன காய்லான்னு இருக்கேன். நம்ம தான் என்னன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைன்னா மண்ணை புரட்டே இல்லை. அது நல்லவராகவும் தீயவராகவும் அன்னையில வளப்பில்லையா? அப்ப என்ன விளையாதான் அப்ப நீ வந்து ஒரு பிள்ளைய வந்து பாதுகாத்து என்ன சொல்லுங்க சொல்ற மாதிரி, நீ அப்படித்தான் பொம்பளை பிள்ளைல பாத்துக்கொள்ளணும். இப்பத்திய சூழ்நிலை அப்படி போய்கொண்டு இருக்குது. பிள்ளைகள நாங்க வளர்ப்புலதான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நானும் பாத்துக்கொள்ளுவேன். ரெண்டு பேருமே சேர்ந்து அப்பா அம்மா சேர்ந்து பிள்ளைகள் செய்யறீங்களோ கட்டாயம் பிள்ளைகளை செய்யுங்க. அப்ப நாங்கள் வந்து பிள்ளைகள் வந்து காணாட்டியும் அது செய்யுங்கள். அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்களும் நல்ல காரியங்களை செய்ய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும். எனக்கு சந்தோஷமா எல்லாரும் வந்து எல்லாரும் எங்களோட ஒரு ஃபங்க்ஷன் அந்த முதல் ஃபங்க்ஷனோடய கலந்து கொண்டு கண்டிப்பா முதலாவது இப்போ மற்றவ எங்கட மகளுக்கும் இதுக்குத்தான் அது அவங்க எல்லாம் ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள். ஓ ஓ கம்சி இந்த சொன்னால் எல்லாருமே வந்து ஆடி பாடி எல்லாரும் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷமாக அந்த முறையில் இருந்துச்சுது. மேகம்சியை வாழ்த்தி எங்களோட வீட்டிலையும் வாழ்த்தி எல்லாருமே நல்ல சந்தோஷமாக விடிய காலம் இப்படி என்று தெரிஞ்சோடனே வந்து ஒரு ஆள் வந்து வடையச்சோட, ஒரு ஆள் வந்து கிழங்க உரிக்க, ஒரு ஆள் வந்து கேரட் சம்பளை போட, ஒரு ஆள் வந்து கத்திரிக்காயை வெட்டு, அதை பார்க்க ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சுது. என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கல்யாண வீடு என்னென்றாலும் உண்மையாக நாங்கள் எங்கட வீட்டில் அதை வந்து செய்து செய்கிறது மாதிரி வராதுன்னு அது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய உள்ள சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லோரும் வந்து வேறு இடங்களில் வேறு மாதிரி செய்கிறாங்க, அது ஒரு சந்தோஷம் இல்லை. இது நாங்கள் குட்டியாக எங்களை வீட்டில் சும்மா வேறு சார்மின்ட ஃப்ரெண்டாக்கெல்லாம் வரும்போது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுது. அதோட சேர்த்து எங்களை எல்லோரும் வரும்பொழுது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுது. உண்மையாகவே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையில் கொடுத்து செய்யக்க ஓகே அப்படி பார்க்க, இதில் யார் பக்கத்தில் இருக்கேன்னுப்பீங்க. இது வந்து யாரும் இல்லை, என்னுடைய எங்களோட மச்சான் தான். இப்போ வேணும் வந்து சில சில வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, எங்களோட தம்பின வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பேர் வந்து நீங்கள் சொல்லு, ரெண்டு பேர் என்ன? ரெண்டு பேர் செல்வரூபன். செல்வரூபன் சில சில வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னோட வந்து கூடுதலாக எல்லாத்துக்குமே ஓடி ஓடி வந்து நிற்பான், எல்லாத்துக்குமே உதவியில் செய்கிறதுலேருந்து என்னோட வீடியோ எடுக்க வரது எல்லாமே இவன் தான் கூடுதலாக வீடியோ எடுக்க வரது. அப்படி இருக்க இப்போ இன்றைக்கும் ஃபுல்லாக இந்த மரக்கறிகள் அது இதெல்லாம் மாய கொண்டு வந்தது
நான் இல்லாட்டி கூட இந்த வேலை மாதிரி எல்லாத்தையுமே வீட்டில் செஞ்சு முடிச்சுடுவான். அப்படி ஒரு விஷயம், அப்படி ஒரு உண்மையிலே நல்ல மனசு உண்டு. அப்படி இருக்க இன்றைக்குமே அங்கே இப்போ கடைசியாண்ட கடைசியாகிட்டு கடைசி நேரத்தில் அலுவலகம் முடிச்சு போட்டு கடைசியாக தான் நாங்களே சாப்பிட போகிறோம். எல்லாரையும் மன திருப்தியாக அனுப்பிட்டு தான் எல்லாருக்கும் சாப்பாட்டை கொண்டு சருமியும் வச்சுட்டு ஒரு சத்தம் பண்ணாமல் அக்களவே தங்கடால் விளங்கால நீங்கள் சாப்பிட்டாலும் சரி விட்டாலும் சரின்றது மாதிரி. ஓகே, சாப்பிட போகிறோம். என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்குன்ற கூட எங்களுக்கு தெரியாது. டைமே இல்லாமல் போயிட்டு ரெண்டு பேருக்கு உண்மையில சாப்பிடக்கூடேண்ணே. என்ன சொல்கிறது, இப்போ வேறு வேறு அலுவலகம் நிறைய இருந்துச்சுது. அதனடியால் ஒன்றும் செய்யலாத சூழ்நிலையால் போயிட்டு இப்போ தான் வந்த கொஞ்சம் பேர் என்றாலும் தெரியாத கவனிக்க ஒன்றுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, எங்களோட நெருக்கமான உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோமே. என்ன சாப்பாடு எப்படி சாப்பாடு சமைச்சிக்க பார்ப்போம் இருக்கேன்னு சொல்லி தெரியல. முதல் முதலாக நாங்கள் வந்து சோடா குடிச்சு பார்ப்போம். என்ன சமைக்கிறேன் நான் இந்த சோடா எல்லாம் குடிக்கிறேன்ல. கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டு இந்த மதிய நேரம் சாப்பாட்டை தந்ததுக்கு. இப்போ மதியம் இல்லை, பின்னேரம் ஆகிட்டுது. ரெண்டு வடவிலக நல்லா இருக்கும். எப்படி சாப்பாடு சாப்பிடவே இல்லை. என்னன்னு சொல்றது, மிளக்கறி மச்சத்தை விட மிளக்கறி சாப்பாடு எனக்கு பிடிக்கும். அதனால ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா அதை சாப்பிட்டு முடிய வந்து வீடியோ திருப்பி தொடரும். தொடர்கிற என்ன இருக்கு? ஓகே, அப்போ வீடியோ முடிச்சு கொள்வோம். என்ன முடிச்சுடுவோம் சொல்ல போறியோ? எந்த வாங்க என்ன சொல்லிடுறது? என்ன மரங்களை காணுவீங்களேன் ரெண்டு பேரும்? நீ அடிக்கடி பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள்லாம் வந்து தனியாக செய்தோன்றதுனா இனி இப்போ தொடர்ந்து இவன் என்னோட நிற்பான். நீங்கள் எல்லாத்துக்குரிய சப்போர்ட் பண்ண வேணும் எல்லாருக்குமே. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். என்ன முடிச்சு இந்த வீடியோட கருத்துக்கிழங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.